இந்த சவுலை குறித்து ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய கனவுகள் இருந்துச்சோ அதே போலவே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. சரி, இவன் நல்லா ராஜ்யபாரம் பண்ணுவான், இவன் நல்லா வருவான், ஜனங்களை நல்லா பார்த்துக்குவான், இந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்துவான். ஆனால் இந்த சவுல் ராஜா ஆண்டவருடைய சொல்லை மதிக்காம, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை எதையுமே கீழ்ப்படியாம, தன்னுடைய மனம் போல தன்னுடைய இஷ்டம் போல சொத்துக்காக ஆசைப்பட்டு பொருட்களுக்காக ஆசைப்பட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டார். உடனே வேதம் சொல்கிறது ஆண்டவர் வந்து இந்த சவுல் ராஜாவை கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார். இப்போ புறக்கணித்து தள்ளின உடனே யாருக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு அப்படின்னா, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. சே, இவ்வளோ பெரிய கனவு கோட்டை எல்லாம் நம்ம கட்டணுமே, இத்தனை யோசிச்சோமே இவனை குறித்து, இந்த சவுல்ராஜா அப்படியெல்லாம் வருவார் இப்படியெல்லாம் வருவார் அப்படின்னு இவ்வளவு கனவுகளை நம்ம கட்டியும் இந்த எல்லாத்தையுமே இவர் தோற்கடிச்சிட்டாரே அப்படின்னு ரொம்ப சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு, நான் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். நீ இனி எவ்வளவு நாளுப்பா துக்கித்து கொண்டிருப்ப? நீ இனி எவ்வளவு நாள் அவனை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு இருப்ப? சரி, அவனை குறிச்சு நீ ஒரு பெரிய கற்பனை கோட்டை கட்டினது உண்மைதான், நீ அவனை குறிச்சு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருந்தது உண்மைதான். ஆனா இப்போ அவன் அந்த வழியில இல்லை, இப்போ சொல்ல அவன் கேட்கறது மாதிரி இல்லை, அவன் தடம் புரண்டு போயிட்டான், அவன் தடம் மாறி போயிட்டான். இனி அவனை பற்றி அவனை குறித்து நீ நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு கவலை இல்லை, உன்னுடைய தைல குப்பியை எடுத்து தைலத்தினால நிரப்பி நான் உனக்கு காண்பிப்பேன், நீ போ ஒரு இடத்துக்கு போ, அங்கே ஒரு குடும்பம் இருக்கும், அங்கே ஈசா என்கிற ஒருத்தன் இருப்பான், அவனுடைய குமாரரில் ஒருவனை எனக்கு ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ண அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவுகள் எல்லாம் ஒருவேளை இங்கே நிர்மூலமாக்கப்பட்டு இங்கே நிறைய பேர் வந்திருக்கலாம். நான் ஒரு பெரிய கற்பனையோட இருந்தேன் பாஸ்டர், நான் ஒரு பெரிய கனவோட நான் இருந்தேன், நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கனவோட தான் ஆரம்பிச்சேன், என் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே அடைஞ்சாயிருச்சு, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆண்டவர் என்னை நினைச்சிட்டாரு. ஆனா இன்றைக்கு நான் போகிற சூழ்நிலை வந்து என்னுடைய கனவுகள் எல்லாம் தரைமுக மட்டமாக்கப்பட்டுச்சு, என் கனவெல்லாம் அது நிறைவேறல, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலை, எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உங்களுடைய ஒரு கனவு உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காமல் போகும்போது என் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக உங்களுடைய ஒரு திட்டம் தோல்வி அடைந்தால் இன்னொரு புது திட்டத்தை அவர் உங்களுக்காக ஆரம்பிக்க, இன்னொரு திட்டத்தை உருவாக்க என் ஆண்டவர் வல்லவர் என்கிறதை கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். உங்க திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், உங்க கனவுகள் நொறுங்கி போயிருக்கலாம், உங்களுடைய கனவுகளுக்கு விரோதமாய் நீங்கள் நடந்திருக்கலாம், அவ்வளவுதான், இனி அந்த திட்டம் நடக்க போறது இல்லை, இனி அந்த காரியங்கள் கை கூடி வராது, அவ்வளவுதான், என்னுடைய எல்லாமே நிர்மூலம் ஆயிடுச்சு, இனி என் கையில ஒண்ணுமே இல்லை, இனி திறக்கப்படுறதுக்கு எந்த வாசலும் இல்லை, எனக்கு அது என்னுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு பயத்தில்லை, என் கனவுகள் நிறைவேறுவதற்கு இனி எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, ஒரு வாசல் நமக்காக அடைக்கப்படும் போது நமக்காக இன்னொரு வாசலை திறக்கிற ஒரு கர்த்தரை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய எல்லா கனவுகளும் நிர்மூலமாக்கப்பட்டாலும் நீங்கள் ஆசை ஆசையாய் நீங்கள் விருப்பமாய் எதிர்பார்த்த கனவுகள் ஒருவேளை நிர்மூலமாக்கப்பட்டாலும் என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கனவுகள் இல்லைனால் அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது தடைபட்டு போகவில்லை. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு புதிய வாசல்களை ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடங்குவார் என்று நான் நம்புகிறேன். நம்புகிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் நன்றாய் கரங்களை தட்டி
ஒரு காரியம் முடிந்து போன உடனே எல்லாம் முடிந்து போனதற்கு அர்த்தம் அல்ல. ஒரு கனவு முடிஞ்சு போன உடனே, ஒரு கனவு நிறைவேறாமல் போன உடனே எல்லாம் முடிந்து போனதாய் அர்த்தம் அல்ல. என்னுடைய ஆண்டவருடைய கரத்திலே நான் நம்புற புதிய பாதைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் இரண்டு ராஜாக்கள் 7:19 வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, வேலைக்காரன் சொல்லும் போது சொல்கிறான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தால் கூட இந்த ஜனங்களை போஷிக்க முடியாதுப்பா. இந்த ஜனங்கள் இத்தனை நாட்களும் பஞ்சத்துல இருக்கிறாங்க, இத்தனை நாட்களும் தேசம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, எந்த வருமானமும் இல்லை, எந்த விவசாயமும் இல்லை. அப்போ நீங்க சொல்றது மாதிரி நடக்காது. ஆண்டவர் வானத்தினுடைய மதக திறந்தா கூட இந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வழியை திறந்தாரா என்றால் நிச்சயமாய் ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு புதிய வழிகளை கர்த்தர் திறந்து அவர்களை போஷிப்பாரே. ஆனால் இன்றைக்கு எனக்கு நன்றாய் தெரியும், நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கனவுகள் நிர்மூலமாகும் போது, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாகும் போது, நீங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த நாள் இந்த நாளா இருக்கட்டும், அந்த மாதம் இந்த மாதமா இருக்கட்டும் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்கள்.